வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னே வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் சேமிச்சிட்டு வந்த சில்ட்ரை காசுகளை எப்படி தங்க காயின்ஸாக அதாவது கோல்டு காயின்ஸாக மாற்றினேங்கிற ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை பாருங்கள் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நான் ஏற்கனவே ஹவு டு சேவ் மோர் மணி வித் லோ இன்கம்ன்ற வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஸோ எட்டு ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி ஒன் இயரில் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நான் வந்து சேர்த்தேங்கிறது அந்த வீடியோவில் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் ஒரு ஸ்டெப் தான் வந்து சில்ட்ர காசை வேஸ்ட் பண்ணாமல் சேமிக்கிறது ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நான் என்ன செய்வேன்னா அட் எண்ட் ஆஃப் த டே ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோட பர்ஸில் கண்டிப்பாக சில்ட்ர காசு நிறையா இருக்கும் ஏன்னா நான் டெய்லி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவேன் புதுக்கூட விட்டுருச்சு ஸோ அதனால் கண்டிப்பாக எனக்கு சில்லரை காசு சேரும் அந்த மாதிரி கடைக்கு போனாலோ கிராசரி வெஜிடபிள் எது வாங்கினாலும் சில்லரை காசு கண்டிப்பாக சேரும் ஸோ அந்த மாதிரி கிடைக்கிற சில்லரை காசு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு உண்டியலில் நான் சேர்க்க ஆரம்பிச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே இதை மறக்காமல் பண்ணிட்டு தான் நான் வந்து தூங்கவே போவேன் ஸோ ஒரு ரூபாய் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஸோ இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டே வரப்போ ஒன் மந்த்து கழித்து கண்டிப்பாக நிறையா சில்லற காசு சேர்ந்துருக்கும் ஸோ ஒன் மந்த் கழித்து அந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் கடையில் சில்லற காசை கொடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி நோட்டாக வாங்கி வச்சுருப்பேன் அதாவது எவ்வளோ ரூபா கிடைக்குதோ அந்த பரநூறுவா முந்நூறுவா நானூறுவா கிடைக்குதுன்னா அதை வந்து கரன்சியாக மாற்றிட்டு மறுபடியும் அதே உண்டியில் போட்டுட்டு மறுபடியும் அடுத்த மாதத்துலேருந்து புதுசாக அந்த காயின்ஸை போட்டு போட்டு டெய்லி சேர்த்துருவேன் ஸோ ஒன் ஒரு மந்த்துக்கு ஒருக்கா வந்து சில்லற காசை எடுத்துகிட்டு போய் கரன்சியாக மாற்றி அதே உண்டியில் போட்டு சேர்க்க ஆரம்பிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த பழக்கத்தை நான் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது அதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு கண்டினியூஸாக சேவ் பண்ண ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன் ஸோ அப்போ தான் என்கிட்ட சில்லற காசு நிறையா சேர ஆரம்பிச்சிச்சு ஸோ பத்து வருஷம் கெழிச்சி நான் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமௌண்ட் எனக்கு சேர்ந்துருந்துச்சி ஸோ இதுதான் நான் சேர்த்த அமௌண்ட்டு சில் சில்ல காசு நோட்டாக மாற்றி அது எவ்வளோ சேர்ந்துருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் கிட்ட நெருக்கி சேர்த்துருந்தேன் ஸோ இதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ மொபைல் வாங்கலாமா என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ பத்து வருஷமாக கஷ்டப்பட்டு இந்த காசை சேர்த்துருக்கோம் இந்த காசை நம்ம டிஸ்டர்பே பண்ணல ஸோ நினப்பா என்ன பண்ணலாம் ஸோ காயின்ஸ் நம்மளோட ருபி காயின்ஸை வந்து கோல்டு காயினாக மாற்றினா என்னென்னு ஒரு ஐடியா தோணுச்சு ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு என்னால் பத்து ஒரு கிராம் காயின் தான் வாங்க முடிஞ்சு பட் ஆனால் இது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் விளையாட்டுத்தனமாக அப்படி சே இந்த மாதிரி பத்து வருஷம் சேர்த்தப்ப என்னால் இவ்வளோ செய்ய முடிஞ்சுனா நம்ம சீரியஸாக இந்த சேவிங்ஸை பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளால் இன்னும் அதிகமாக சேர்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் உங்களோடய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்